So normally 3 to 4 deliveries பண்றதுக்கு daily அது routine தானே sometimes 5 to 6 deliveries ஒரு நாளைக்கு பண்ணுவோம் இந்த பொங்கல் ஹாலிடேஸ்ல 10 டெலிவரி பண்ணீங்க அதுவும் எல்லாமே நார்மல் டெலிவரின்னு கேள்விப்பட்டோம் மேம் எப்படி மேம் அந்த 3 டேஸ் இங்க ஹாஸ்பிடல்ல இருந்தே தங்கனே அண்ட் ஒரு ஒரு டைம் டெலிவரி ஆகும்போது எனக்கு அந்த கஷ்டப்பாடு எதுமே தெரியல பிகாஸ் ஐ டிட் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் பிகாஸ் இன் ஒரு டைம் டெலிவரி டைம்ல எனக்கு ஐ ஃபெல்ட் ஆஸ் இஃப் இட் இஸ் லைக் மை சக்சஸ் இட்ஸ் அ கம்பைன்ட் சக்சஸ் சோ நார்மலி 3 to 4 டெலிவரிஸ் பண்றதுக்கு டெய்லி அது ரொட்டீன் தானே சம்டைம்ஸ் 5 to 6 டெலிவரிஸ் ஒரு நாளைக்கு பண்ணுவோம் பட் அந்த பொங்கல் செலிப்ரேஷன் டைம்ஸ் நான் இன்னும் எக்ஸ்ட்ரா பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க எதுக்குன்னா வெளியில் டாக்டர் அவைலபிலிட்டி இல்லாத காரணம் ஸோ எக்ஸ்ட்ரா 3-4 பேஷண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா வந்தாங்க ஸோ ஆல்மோஸ்ட் 10 டெலிவரிஸ் வி டிட் இன் 2 to 3 டேஸ் டைம் எல்லாமே ஆல்மோஸ்ட் நார்மல் டெலிவரி தானே பண்ணோம் ஈவன் ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸ்க்கு சுகர் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு ப்ரெஷர் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு ஸ்மால் பேபி ஐயூஜிஆர் பேபிஸ்க்கும் நம்ம நார்மல் டெலிவரி பண்ணி கொடுத்தோம் அந்த 3 டேஸ்க்கு அண்ட் நானும் என் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் 3 டேஸ் ஃபுல் இங்கே தானே தங்கிட்டு ஒரு டெலிவரி டைமில் ஈவன் பேஷண்ட்ஸ் கூட நம்ம கேக் எல்லாம் கட் பண்ணோம் ஸோ அந்த செலிப்ரேஷன் தானே ஆக்சுவலி அது பொங்கல் செலிப்ரேஷன் மாதிரி இருந்தது அண்ட் திஸ் வாஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பொங்கல் ஃபார் மீ பிகாஸ் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஆக்சுவலி பேஷண்ட்ஸ் கூட செலிப்ரேட் பண்ணுறது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஸோ ஐ திங்க் ஈவன் ப்ரீவியஸ் இயர் நான் இவ்வளோ வேலை பண்ணல இந்த இயர் எனக்கு பெஸ்ட் பொங்கல் செலிப்ரேஷன்ஸ் இருந்தது இன் யூனிட் ஆஸ் ஹாஸ்பிட்டல்